வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம பார்க்க போறது தோள்பட்டை வலி வர்றதுக்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மற்ற எல்லா மூட்டுகளை விடவும் தோள்பட்டை மூட்டுல வலி வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த மூட்டோட தனித்துவமான அமைப்புதான் தோள்பட்ட மூட்டு பந்துக்கிண்ண மூட்டு வகையை சார்ந்தது யூஸ்வலா பந்துக்கிண்ண மூட்டு வகைகளில் கிண்ணம் பந்தோட பாதி அல்லது அதற்கு மேற்பட்ட பரப்பை கவர் பண்ணியிருக்கும் அதனால் அதோட ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் தோள்பட்டை மூட்டில் கிண்ணம் அமைப்பு பந்து அமைப்பை 3ல் 1 பங்குக்கும் குறைவான பரப்பை மட்டுமே கவர் பண்ணியிருக்கும் இந்த அனாட்டமிக்கல் அமைப்பில் இருக்கிற குறைபாடு என்னென்னா ஷோல்டர் ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி முழுவதும் இந்த ஜாயிண்டை சுற்றி இருக்கிற சதை மற்றும் ஜவ்வு பகுதியை சார்ந்துதான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற எந்த மூட்டுகளை விடவும் ஷோல்டர் ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லப்படுற மொபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதிகமான மொபிலிட்டிக்காக ஷோல்டர் ஜாயிண்ட் தன்னோட ஸ்டெபிலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு இந்த குறைபாட்டை போக்க தோள்பட்ட மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள் உதவியாக இருக்கும் அந்த தசைகள் 1 ரொட்டேட்டர் கப்னு சொல்லப்படுற சிறிய தசை அமைப்புகள் 2வது டெல்டாய்டு மசில்னு சொல்லப்படுற ஷோல்டர் ஜாயிண்டை முழுவதும் கவர் பண்ணியிருக்கிற பெரிய தசை அமைப்பு இந்த அளவுக்கு அனாட்டமி போதும் இப்போது தோள்பட்டை மூட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம் முதல் காரணம் ட்ராமா அதாவது அடிபடுறது 2வது ஓவர் யூஸ் 3வது காரணம் மூட்டு தேய்மானம் இந்த 3 காரணங்களால் பொதுவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை 2 வகையாக பிரிக்கலாம் 1 நாள்பட்ட தோள்பட்டை வலி 2வது தோள்பட்டை மூட்டு இறுக்கம் இந்த 2 பாதிப்புகளும் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அது நாம் முன்னாடி பார்த்த ஷோல்டர் ஜாயிண்டோட பெக்குலரான அனாட்டமி தான் நார்மலாக நம்மோட முழு கையோட எடை கொடுக்குற இழுவிசையை தாங்கி பிடிக்கிறது டெல்டாய்டு மசிலோட லீவர் ஆர்ம் ஃபங்க்ஷன் தான் ஆனால் நாம் இந்த டெல்டாய்டு மசிலை சரியாக பராமரிக்காமல் இருக்கிறப்போ இந்த டெல்டாய்டு மசிலோட ஸ்ட்ரென்த்து பலம் கம்மியாக இருக்கும்போது கையோட எடையினால் ஏற்படுற இழுவிசை ஷோல்டர் ஜாயிண்டை சுற்றி இருக்கிற கேப்சூல் மற்றும் சின்ன தசைகளான ரொட்டேட்டர் கஃப் மேலே முழுசாக பாதிப்பை ஏற்படுத்துறதால வலிக்கான காரணம் சரியாக முடியாமல் வலி தொடர்ச்சியாக வர்ற மாதிரி ஆகிடுது இதை சரி செய்ய நம்ம டெல்டாய்டு மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கிட்டா கையோட எடையினால் ஏற்படுற இழுவிசையை டெல்டாய்டு மசிலோட ஸ்ட்ரென்த்து காம்பன்சேட் பண்ணிக்கிறதால ரொட்டேட்டர் கஃப் மற்றும் கேப்சூலில் இருக்கிற பிரச்சனைகள் சீக்கிரமே சரியாகி தோள்பட்டை வலி குணமாக காரணமாக இருக்கும் இதே காரணத்துக்காக தான் நம்ம ஷோல்டர் ஜாயிண்டில் அடிபட்ட உடனே ஆர்ம் ஸ்லிங்னு சொல்லப்படுற பை போடுறோம் கையோட இழுவிசை அடிபட்ட இடத்துக்கு போகாமல் எதிர்ப்பக்கம் இருக்கிற கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதால அடிப்பட்ட இடத்துல வலி குறைகிறதுக்கும் அடிப்பட்ட ஜாயிண்ட் சரியாகிறதுக்கும் இந்த பை உதவி பண்ணுது நிறைய நேரங்களில் அடிபட்டு கட்டு போட்டதுக்கு அப்புறமாவோ அல்லது வலியால் அதிகம் பயன்படுத்தாமல் விடுறதாலேயோ தோள்பட்டை மூட்டில் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லப்படுற இறுக்கம் வந்துடுது இதனால் ஷோல்டர் ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் லிமிட் கம்மியாயிடுது இந்த மாதிரியான சூழலில் நம்ம ஷோல்டர் ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கொண்டு வர்ற ஸ்ட்ரெச்சஸ் மற்றும் எக்ஸசைஸ்களை பண்ணணும் அந்த எக்ஸசைஸ்கில் 1வது சுவர் பக்கமாக நின்றுட்டு கையை சுவரில் வச்சுட்டு விரலால் நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறது 2வது நேராக நின்றுட்டும் பக்கவாட்டில் நின்றுட்டும் பண்ணணும் 2வது எக்ஸசைஸ் முதல்ல பண்ண மாதிரியே நேர்கோட்டில் உயர நகர்த்தாமல் ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து வட்டமாக மறுபக்கம் வர நகர்த்துறது இதையும் நேராக நின்றுட்டும் பக்கவாட்டில் நின்றுட்டும் பண்ணலாம் அடுத்து நாள்பட்ட வலி இருக்கிறவங்க பண்ண வேண்டியது டெல்டாய்டு மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறது அதற்கான பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது லேட்டரல் ரைஸ் 2 கையையும் பக்கவாட்டில் உயர்த்தி ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இதை 10லேருந்து 15 தடவை பண்ணணும் 2வது ஃப்ரண்ட் ரைஸ் இதில் 2 கையையும் முன்பக்கமாக உயர்த்தி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இதை 10லேருந்து 15 தடவை பண்ணணும் மூணாவது எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரஸ். இதில் ரெண்டு கையையும் தோள்பட்டைக்கு மேலே உயர்த்தி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இதையும் 10லேருந்து 15 தடவை பண்ணலாம். இந்த 3 பயிற்சிகளையும் முதல்ல வெறும் கையில் பண்ணிவிட்டு நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு பண்ணணும். இப்படி படிப்படியாக வெயிட் தூக்கிட்டு பண்ணும்போது டெல்டாய்டு மசிலோட ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த எக்ஸசைஸ்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது மூட்டு தேய்மானத்தால் வரக்கூடிய வலியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். சிலருக்கு எந்த பயிற்சியுமே பண்ண முடியாத அளவுக்கு தீவிரமான வலி இருக்கும். அவங்களுக்கு உடனடி தீர்வாக என்ன பண்ணலாம்? ஆர்ம் ஸ்லிங்னு சொல்லப்படுற பை போடுறது. 2வது சுடுநீர் ஒத்தடம். காலையில் எழுந்ததும் சுடுநீர் ஒத்தடம் கொடுக்கறது மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3வது மேலே தடவுற வலி நிவாரணி ஜெல்லை நைட்டு படுக்கும்போது தடவிட்டு படுக்கலாம். கடைசியாக மருத்துவரின் அனுமதியோட வலி மாத்திரைகளை சாப்பிடலாம். மருத்துவரின் அனுமதி இல்லாமல் மருந்து கடைகளில் வலி மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப கெட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.